வெல்கம் டு பிக் டேட்டா பிடியா. இன்றைக்கி பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ், இது ஏன் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது, இதுக்கு ஏன் பைத்தான்ற நேம் வச்சாங்க அப்படிங்கிறலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் லிட்டில் ஹேண்ட்ஸ் ஆன்ஸும் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பைத்தானோட ஹிஸ்ட்ரிக்கு வரேன். ஸோ பைத்தான் க்ரியேட் பண்ண ஒரு பேர் வந்து விடோ வேன் ரோஸ்ன்றவர். ஸோ 1991 இந்த பைத்தானோட ஃபஸ்ட் ரிலீஸ் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இவர் அமீபாங்கிற ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த அமீபா ப்ராஜெக்டில் இன்ட்ராக்டிவ் மோடில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்டெகிரேஷன் எப்படி பண்ணணுங்கிறத அவர் அப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அவர் வெளியே வந்ததுக்கப்புறமா, ஸோ அந்த கான்செப்டை புதுசாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு நினச்சி க்ரியேட் பண்ணது அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இதோட ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா, இன்ட்ராக்டிவ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது, ப்ளஸ் ஸ்ட்ராங் எம்ஃபசிஸ் ஆன் கோட் ரிலையபிலிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி. ஸோ நீங்கள் கோடை நீங்கள் படிச்சிங்கனாலே அது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளிஃபைடாக இருக்கிற மாதிரி அவர் கோட் டெவலப் பண்ணியிருக்காரு. அண்ட் சப்போர்ட்ஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட். ஸோ வேறு அதர் பிளாட்ஃபார்மில் இன்டெகிரேட் பண்ணாலும் பைத்தான் ப்ரோக்ராமிங்கால் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நவ்வடேஸ் மஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் ஆர் பிக் டேட்டா டெவலப்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தானோட இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளாஸ் பிளாட்ஃபார்மோட நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஏன் பைத்தான் அப்படின்னு பேர் வச்சாங்க பார்த்தீங்கன்னா, இந்த விடோ வான் ரோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் பார்க்குறாரு. அந்த சீரியஸ் நேம் பார்த்தீங்கன்னா மாண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு சீரியஸ். அது பிபிசியில் ஒரு காமெடி சீரியஸ், அதை அவர் ரீட் பண்ணிட்டுருக்காரு. அதில் ஈர்க்கப்பட்டு அதில் இருக்க அந்த வேர்டுனா பைத்தான் அப்படிங்கிற அந்த வேர்டு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்குன்றதை நினச்சி அந்த பேரை வச்சார். பட் ஆனால் அவருக்கு தெரியாது பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபியூச்சரில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது அவர் யோசிக்கலை. பட் அந்த நேம் இவருக்கு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகணும் இருந்துச்சு. ஸோ அதனால் இவர் டெவலப் பண்ணுற அந்த டெவலப்மெண்ட் பைத்தான் அப்படின்னு ஒரு நேம் வச்சார். ஸோ இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, லெஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் கோட் டெவலப்மெண்ட் பண்ணாலே சிங்கிள் லைனில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது படிக்கும்போதும் புரியும். ஸோ ஜாவா மாதிரி பெருசாக நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் டிக்ளரேஷன்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கே இருக்காது. ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி சிம்பிள் லைன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் டைனமிக் இன்ஃபரன்ஸ். ஸோ டைனமிக் இன்ஃபரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா அதுக்கான டேட்டா டைப் எல்லாமே டிக்ளேர் முன்னாடியே பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரன் டைமில் அதுவும் இன்ஃபர் பண்ணிக்கும். ஸோ உங்கள் டேட்டா டைப்போட ஆக்சுவல் வேல்யூ என்னங்கிறது அது வந்து அந்த நீங்கள் கொடுக்குற அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி அது கிளாஸாக எடுத்துக்குது. ஸோ இங்கே எல்லாமே டேட்டா டைப் எல்லாமே ஒரு கிளாஸாக இருக்குது, அந்த கிளாஸில் போய் இது ரெஃபர் பண்ணுது. நம்ம லேட்டர் ஹேண்ட்ஸ் ஆனில் இது எப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி சப்போர்ட். ஸோ கண்ணா அப்படின்னா லைப்ரரி இதில் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லைப்ரரி சப்போர்ட்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. நல்லா மிஷின் லேர்னிங்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த பிக் டேட்டா இதெல்லாமே பார்த்திங்கன்னா லைப்ரரி இன்டெகிரேஷனில் எடுத்து அவங்களோட யூஸ் கேஸ்க்கு டெவலப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. மீது எல்லாத்துக்குனா எல்லாம் கஸ்டம் யூடிஎஃப் டெவலப்மெண்ட் அவங்க பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே ஆல்ரெடி எல்லாமே நிறைய இருக்குது, எது நம்ம தேடி எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை இங்கே. அண்ட் ஈஸி இன்டெகிரேஷன் வித் அதர் லாங்குவேஜஸ். ஸோ இப்போ சியோட நான் இன்டெகிரேட் பண்ணால் அது சைத்தான்வாங்க, ஜாவாவோட இன்டெகிரேட் பண்ணி நான் பண்ணாலும் பண்ண முடியும் அது ஜைத்தான். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்கோட உங்களால் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு பைத்தானில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட சோர்ஸ் கோட் அதோட சோர்ஸ் கோடை கன்வெர்ட் ஆகிட்டு அந்த ப்ரோக்ராமிங்கில் எக்ஸிட் பண்ணி அவுட்புட் நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே பைத்தான் மூலமாக நம்ம பண்ண முடியும். அண்ட் பைத்தான் வந்து ஓப்பன் சோர்ஸ் சப்போர்ட் கம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஓப்பன் சோர்ஸில் டெவலப்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறாங்க. இந்த ஓப்பன் சோர்ஸ் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா பைத்தான் பேக்கேஜஸ் அப்படின்வாங்க, ஷார்ட் நேமில் பிப் அப்படின்வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஓடி பிளாட்ஃபார்மில் சி ப்ரோக்ராமிங்க்கு அடுத்த லெவலில் பைத்தானில் தான் எல்லா டெவலப்மெண்ட்டுமே இருக்குது. ஐஓடின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் பூமிங் ஆகிறதுக்கு மெயினான ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராஸ் அண்ட் கான்ஸில் பார்த்தீங்கன்னா மொபைல் கம்ப்யூட்டிங் பண்ணுறதுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் இன்னும் அந்தளவுக்கு எஃபிஷியன்ஸியாக வரலை. அண்ட் கெட் ஸ்லோ இன் ஸ்பீட், ஏன்னா வந்து இதோட டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்டெகிரேஷன்ஸில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ப்ரோக்ராம் எப்படி அது நார்மலாக ரன் ஆகி அது அவுட்புட் எடுக்கும் அது இதெல்லாம் பண்ணாது. ஏன்னா இப்போ டைனமிக் இன்ஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்றப்ப ஆல்ரெடி ஸ்டாட்டிக்லேயே டெவலப் பண்ணிட்டு அந்த டேட்டா டைப் அதை எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணும்போது எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், இது இன்ஃபர் பண்ணும். ஸோ இதை கிக் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருக்கிற அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி வந்து நார்மலாக தான் ரீச் ஆகும். அண்ட் அண்டர் டெவலப்டு டேட்டாபேஸ் ஆக்சஸ் லேயர். ஸோ டேட்டாபேஸ் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கான மல்டிபிள் அந்த ஓடிபிசி ஜேடிபிசி கனெக்ஷன்ஸ் எல்லாம்னுவாங்க, அதேமாதிரி பைத்தானுக்கும் தனியாக கிடையாது. ஸோ ஓடிபிசி கனெக்ஷன் மூலமாக பண்ணலாம், இல்லை ஜேடிபிசி ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி மூலமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த டெவலப்மெண்ட் இன்னும் உங்கள் ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் ரன் டைம் எரர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ எங்கேயாவது எரர் இருக்கான்றதை நம்ம வந்து ஃப்ரெண்ட் பிகினிங்லேயே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டைனமிக் இன்ஃபரன்ஸில் பண்ணுறதுனாலையும் இல்லை மல்டிபிள் லைப்ரரி சப்போர்ட் இருக்கிறதுனாலையும் ரன் டைமில் நமக்கு எங்கேயாவது ப்ராப்ளம்ங்கிறத நம்ம முன்னாடி ப்ரிகாஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே கான்ஸ்.
ஸோ இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங்கை எப்படிலாம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணலான்றதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுக்கலாம், இல்லை ஸ்மால் லெட்டர்ஸ் கம்ஸ் வித் கேப்ஸ் லெட்டரில் கொடுக்கலாம், இல்லை ஸ்பெஷல் கேரக்டர் அண்டர் ஸ்கோர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், அண்டர் ஸ்கோர் ஃபஸ்ட் லெவலில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ஆர் கேப்ஸாகவும் பண்ணலாம், ஆர் ஆல்ஃபா நியூமரிக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நியூமரிக் வில் நாட் பி ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங், அதான் அவங்க மெயினாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியபிள்லவே டிக்ளேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து வேலிட் வேரியபிள், இது இன்வேலிட் வேரியபிள்ன்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ராக்டிவ் ஷெல் மோட்ல இது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு பைத்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே பண்ணிடலாம். பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் விண்டோஸ் 64 பிட்டா இல்லை 32 பிட்டான்னு கேட்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிடுங்க, போயிட்டு ஜஸ்ட்டு பைத்தான் டைப் பண்ணுங்கள், பைத்தான் கிக் ஸ்டார்ட். ஸோ அவ்வளோதான், இங்கே இருந்து கூட நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணலாம், இல்லை அதர் ஐடிஸ் இருக்குது, பைசாம், ஸ்பைடர், ஜூபிட்டர் நோட் புக், ஆட்டம், இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஐடி டெவலப்மெண்ட் பண்ணாலும் பண்ண முடியும். ஸோ போத் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுலேயும் யூப்ஸ் கான்செப்ட் இருக்கிற கிளாஸு ஆப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி டைப் டைனமிக்கலி இன்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 நான் சும்மா கொடுக்குறேன். ஸோ இப்போ ஏங்கிற வேல்யூ அது உள்ளே ஃபீட் பண்ணிடுச்சு. நான் இதோட டைப்பை போய் நான் வெரிஃபை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படின்னு தெரியுது. ஸோ கிளாஸ் இன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சுவல் வேரியபிள் டேட்டா டைப் என்னங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கோம். இதெல்லாம் டைப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதோட வேல்யூ என்னதான் நான் செக் பண்ணுறேன். ஸோ அனதர் ஒன் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன், ஏபிசி அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதோட இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து உள்ள டைனமிக்கலாகவே இன்ஃபர் பண்ணிக்கிட்டு நமக்கான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பாசிபிள். ஸோ இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணணும்னா ப்ரிண்ட் ஹலோ பைத்தான் கமா, அடுத்ததாக வந்து இப்போ நான் பியோட வேரியபிள் தான் ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ டேரெக்டாக ப்ரிண்ட் பண்ண சொன்னால் அது ப்ரிண்ட் பண்ணி நமக்கு காட்டும். இப்போ சப்போஸ் இப்போ நான் இன்டீஜரோட வேல்யூ நான் இதில் சேர்த்து ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இங்கே இருக்கிறத ஸ்ட்ரிங் ஆஃப் இன்ட்டாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் ஆஃப் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைனமிக்கலி இன்ஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். அண்ட் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டா டைப்ஸுங்க, இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், இந்த மூணுத்துல நீங்கள் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ண முடியும், அது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏ பி சி மூணுத்தையும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிங்கிறது ஸ்ட்ரிங்காக இருக்குது. இதை நான் கன்கேட்டினேட் பண்ணணுன்னா நான் டேரெக்டாகவே பண்ணலாம். ஸோ இப்போ சி டி ஈக்குவல் டு பி ப்ளஸ் வெல்கம் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை நான் கன்கேனேட் பண்ணி நான் டியில் செட் பண்ணுவேன். இப்போ டிஎ செக் பண்ணிக்கலாம், ஏபிசி வெல்கம் வரும். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் கன்கேனேஷன் பண்ணலாம், இல்லை இதை மல்டிபிள் கன்கேட்டினேஷன்ஸ்க்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பி இன்டூ 3 times நான் போட்டேன்னா ஏபிசி ஏபிசி ஏபிசின்ட்டு 3 times ப்ரிண்ட் பண்ணுது. ஸோ இது மல்டிபிள் கன்கேட்டினேஷன் அலோவ் பண்ணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் இன்டிஜரோட உங்களோட ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் பண்ண முடியாது. ஸோ அதர் டேட்டா டைப்பை ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் மூலமாக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் கன்கேட்டினேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர், மாடுலஸ், இன்டர் டிவிஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்ஸ், இதெல்லாமே வந்து ஆப்ரேட்டர்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே இங்கே நம்ம பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன், 2-3 மட்டும் நான் இங்கே எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சும்மா ஈக்குவல் டு ஜஸ்ட் ஒரு 3 வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் 3 கொடுக்குறேன். 3 × 3 9 9 × 3 27. ஸோ தட் இஸ் த வேல்யூ. ஸோ எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆப்ரேட்டர். மாடுலஸ் ஆப்ரேட்டரில் அதே மாதிரி தான், 8/2 போட்டிங்கன்னா, சாரி மாடுலஸ், ஸோ மாடுல் ஆஃப் 3 போட்டிங்கன்னா ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2 வரும். ஸோ 8 × 3 = 6 ரிமைண்டர் 2. ஸோ அது இங்கே நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்டர் டிவிஷன் அண்ட் டிவிஷன். ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் பார்த்துட்டு அப்புறம் இன்டர் டிவிஷன் போகலாம். ஸோ 8/3 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட்
2.66 வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து டிவிஷனோட ஆக்சுவல் அவுட்புட் ஃப்ளோட்டில் வருது பைத்தன் 3ல. இப்போ இதே இன்டர் டிவிஷனில் போனீங்கன்னா இந்த ஃப்ளோட்டோட வேல்யூ ரிமூவ் பண்ணி விட்டு ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட் இருக்க வேல்யூ மட்டும் நம்ம ப்ரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ 8/3. இப்போ வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வேணா. 23/5 23/5. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்சுவல் வந்து ரியல் நம்பர் மட்டும் உங்களுக்கு வேணும்னும் போது இன்டர் டிவிஷன் ஆப்ரேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், அடிஷன்ஸ் நார்மலி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டியூட்டோரியலில் இதோட கண்டினியூட்டி நம்ம ஒன்றே ஒன்றா பார்க்கலாம். பை பை.